بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد مبارك وصلم عليه أنبان نرغلين السلام عليكم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا سورة الأحزاب 33 وسنم அல்லாஹையும் உறவினாலையும் உறுதியாக நம்புகின்றவர்களுக்குரிய அழகிய முன்மாதிரி நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய தூதரிடமே உங்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் அவரை பின்பற்றி அல்லாஹுவை அதிகம் அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹையும் உறவினாலையும் உறுதியாக நம்புகின்றவர்களுக்குரிய அழகிய முன்மாதிரி நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரிடமே இருக்கின்றது என்று அல்லாஹு தாலாவே இங்கே சான்று பகர்ந்துவிட்டான். கர்மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நல்ல ஒரு அத்தாட்சி பத்திரத்தை வழங்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மா மனிதரை பற்றிய விமர்சனங்கள் ஒரு சிலரால் இன்று எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் உலக முஸ்லீம் மக்களின் இன்றைய நிலைப்பாடும் என்ற பொருளிலே நாம் பேச இருக்கின்றோம். இங்கே இந்த தலைப்பிலே பேசுபொருளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பிலே கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கழகம் வந்திருக்கின்றார்கள். ஜாமியா நலீமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ஃபலீல் அவர்கள். அஸ்லாம் வலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் உலக முஸ்லீம் மக்களின் இன்றைய நிலைப்பாடும் என்ற பொருளிலே நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஷேக் அவர்களே, இது தொடர்பாக கண்டன பேரணிகள், ஆர்ப்பாட்ட பேரணிகள், அந்த பேரணி இந்த பேரணி என்றெல்லாம் இன்று உலக முஸ்லீம் மக்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد இன்றும் மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த கருத்து களம் நிகழ்ச்சியிலே தற்காலத்தில் அதிகமாக உலகத்தில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு தொடர்பாக சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு சில சக்திகள் சில புரளிகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம், பின்பற்றுகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம், பின்பற்றுகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை மாத்திரம்தான் சிறந்தது என்று சொல்லுகிறோம் என்ற வகையிலே அந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் யாவை என்று தெரிந்து கொள்வது, இந்த விமர்சனங்களுக்கு பின்னணியில் இருக்கின்ற காரணங்கள் உந்து சக்திகள் பற்றி சிந்திப்பது, அதே நேரம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இந்த கேள்விகளுக்கான விடைகளை காணுவதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் எனப்படக்கூடிய ஒரு தலைப்பிலே ஒரு திரைப்படத்தை தயாரித்தது மாத்திரமல்ல, அதனுடைய முன்னோட்டம் சுமார் 13 நிமிடங்களை கொண்ட ஒரு ட்ரெய்லர் யூடியூபிலே போடப்பட்டு அதற்கு பின்னால் முழு உலகமும் இந்த திரைப்படத்துக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். முழு இஸ்லாமிய உலகத்திலும் இதற்கான எதிரான கண்டன பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது மாத்திரமல்ல, பல விரும்பத்தகாத விளைவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். எனவே இந்த படத்தினுடைய நோக்கம் என்ன?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வரலாறு நெடுகிலும் குறிப்பாக அண்மை காலத்தில் முன்வைக்கப்படுகின்ற முக்கியமான குற்றச்சாட்டுகள் எவை என்பது சம்பந்தமாக நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்னால் ஆரம்பத்தில் மிக சுருக்கமாக அண்மை காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற முக்கியமான மூணு விமர்சனங்களை அடையாளப்படுத்த முடியும். முதலாவது, அவர்கள் தன்னுடைய ஒழுக்க வாழ்விலே நல்லவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும், அந்த கருத்தில் நாங்கள் இல்லை என்ற விமர்சனம் தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது, அவர்கள் இந்த உலகத்திலே ஆயுத கலாச்சாரத்துக்குத்தான் வித்திட்டிருக்கிறார்கள், ஆயுத பலத்தின் மூலமாகத்தான் தனது மார்க்கத்தை பரப்பியிருக்கிறார்கள் என்ற கருத்து. மூன்றாவது, அவர்கள் எதிரிகள் விடயமாக மிகவும் கடுமையாகவும் கொடூரமாகவும் நடந்திருக்கிறார்கள் என்ற இந்த மூன்று விமர்சனங்களும் தான் குறிப்பாக நவீன உலகத்தில் இருக்கின்ற சினிமாக்களாக இருக்கலாம், அல்லது கார்ட்டூன்களாக இருக்கலாம், புத்தகங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்ட அனைத்தினுடைய விமர்சனங்களுடைய சாராம்சமும் இந்த மூன்றுக்குள் தான் இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஆக்கங்கள் அல்லது சித்திரங்கள் இது போன்ற அம்சங்களை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் நாம் இதனை மிக அதிகமாக உண்மையிலே எமது விவகாரமாக எடுத்திருக்கின்றோமே, இதற்குரிய காரணம் என்ன? சில நினைக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு சின்ன கார்ட்டூன் ஒரு 13 நிமிஷத்து ஒரு முன்னோட்டம் வந்ததற்காக இவ்வளவு முஸ்லீம்கள் கிளர்ந்திருக்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் யோசிக்கலாம். உண்மையில் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான அத்தியந்தமான உறவு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற சாமானியமான ஒரு மனிதர் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் இறுக்கமான தொடர்பு இருக்கிறது. எனவேதான் நாங்கள் இவ்வளவு ஆத்திரப்படுகின்றோம், இவ்வளவு கவலைப்படுகின்றோம், எமது நேரங்களை அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவை பற்றி பின்வருமாறு சுருக்கமாக சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்றும் சேர்த்து சொன்னால்தான் கலிமா முழுமை பெறுகிறது. எனவே அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நபியாக தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் காபிராக மாறிவிடுகின்றான். எனவே எனது கலிமாவின் அரைப்பகுதியாக இருக்கின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது என்ற விஷயத்தை முதலாவது ஞாபகத்திலே கொள்வோம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அத்தியுல்லாஹு வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்படுங்கள் அதே போன்று ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகின்றார். அல்லாஹுக்கு கட்டுப்படுவது எப்படி கட்டாயமோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவது, அவர்களுடைய ஆணைகளை பின்பற்றுவது, அவர்களுடைய விலக்கல்களை தவிர்த்துக் கொள்வது என்பது சுண்ணத்தான விஷயம் அல்ல, அது ஒரு கடமையான விஷயம். அந்த வகையிலும் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, எமது பாங்கிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுவது மிகவும் முக்கியமான ஒரு வாசகமாக இருக்கிறது. எமது அத்தஹியாத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து அத்தய்யிபாத் என்றெல்லாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று, நபியே உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய காணிக்கைகளும் உண்டாகட்டும் என்று அத்தஹியாத்திலே சொல்லுகின்றோம். அய்யுஹன் நபி, அது மாத்திரமல்ல, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் நாங்கள் அத்தஹியாத்திலே சொல்லுகின்றோம். எமது அன்றாட கடமையான தொழுகைகளில் மாத்திரம் சுமார் 9 தடவைகள் நாங்கள் கட்டாயமாக ஞாபகப்படுத்துகிறோம். அத்தஹியாத்திலே சலவாத்து சொல்லாவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதர் என்று சொல்லாவிட்டால் அத்தஹியாத்தே எடுபட மாட்டாது, அத்தஹியாத் எடுபடவில்லை என்றால் தொழுகையே எடுபட மாட்டாது. பாருங்கள், எவ்வளவு தூரம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கின்றது என்று. எனவே இப்படியான கண்மணியான எமது வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தூதரின் மீது ஏன் கையை வைக்கின்றார்கள் என்றால், எமது வாழ்வின் அஸ்திவாரமாக இருக்கின்ற இரண்டில் ஒன்று, அதாவது குர்ஆன் ஒரு அஸ்திவாரம், சுன்னா என்பது இன்னொரு அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்தை தகர்த்து விட்டால் இஸ்லாத்தை தகர்த்தது போன்றுதான் என்று எதிரிகளுக்கு நன்றாக தெரியும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் நிச்சயமாக. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வரலாறு நெடுகிலும் இப்படியான விமர்சனங்களை அவர்கள் தெரிவித்து இஸ்லாத்தை மட்டம் தட்டுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக பாதுகாப்பான். இரண்டாவது, நாங்கள் இன்னொரு விஷயத்தை கவனத்திலே கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்வது என்பது கட்டாயமான கடமையாகும். நான் எனது பிள்ளைகளை விடவும் எனது பெற்றாரை விடவும் உலகத்தில் இருக்கின்ற அனைவரை விடவும், ஏன் என்னை விடவும், எனக்கு எனது நபி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்புக்கும்
நெருக்கத்துக்கும் உரியவர்களாக மாறாத வரைக்கும் நான் ஈமான் இல்லாதவன் என்ற கருத்து தான் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வவாலிதிஹி வன்னாஸி அஜ்மயீன் என்று தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய மனைவிமாரும் சொத்து சுகங்களும் வியாபாரம் வீடு வாசல் இவை அனைத்தையும் விட அல்லாஹும் அவனுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதும் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறும் வரைக்கும் அவ்வாறு மாற வேண்டும். நீங்கள் அப்படி மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் மூன்று விஷயம் அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்வது இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக மாற வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் அவ்வாறு மாறாத போது அல்லாஹுடைய தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவிகளுக்கு வழிகாட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கின்றான். எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்கின்ற இந்த மூன்று அம்சங்களிலே ஒரு அம்சமாக இருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் நேசத்துக்குரியதாக மாற்றுவது. இப்படி இல்லாவிட்டால் ஒன்று அல்லாஹுடைய அதாபு வரும், இரண்டாவது நாம் பாவிகளுடைய கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக மாறுவோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையிலும் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களை விடவும் மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உயிர்களை விடவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பாத்தியதையானவர்கள் நெருக்கமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. பாருங்கள் அந்த அளவு தூரம். அது மாத்திரமல்ல அவர்கள் எங்களுக்கு ஏற்றித்தரக்கூடிய சட்டங்களை நாங்கள் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லாமல் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளாத போது எங்களுக்கு நீமானே கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றார். ஃபலா வரப்பிக்க லா யுஃமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்ம லா யஜிதூ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வயுஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக நபியே உனது இரட்சகனின் மீது ஆணையாக நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவே மாட்டார்கள். உண்மை அவர்களுடைய பிரச்சனைகளின் பொழுது தீர்ப்பு சொல்பவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் தீர்ப்பு சொல்பவர்களாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல தங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு தொடர்பாக எந்தவிதமான ஒரு சின்ன தயக்கத்தையும் அவர்கள் கொண்டிருக்கவும் கூடாது. அவர்கள் வயுசல்லிமு தஸ்லீமா பூரணமாக அதற்கு கட்டுப்படாத வரைக்கும் அவர்களுக்கு ஈமானே கிடையாது என்று அடித்து அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கின்றான். அந்த வகையில் அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியின் பேரில் எமக்கு சட்டம் இயற்றி தரக்கூடிய எமது வாழ்க்கையில் ஒழுங்கை சொல்லித்தரக்கூடிய அதிகாரத்தையும் அன்னவர்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரம் மக்கானலில் உமினின் வலா உமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐய கூடலஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான், எந்த ஒரு மூமினான ஆணாக இருக்கலாம் மூமினான பெண்ணாக இருக்கலாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அல்லாஹு தஆலா மாத்திரமல்ல அவனுடைய தூதரும் தீர்ப்பை சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த விடயத்திலே மாற்று கருத்து சொல்லுவதற்கோ அல்லது தெரிவுரிமைகளை எடுப்பதற்கோ எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலாவும் எங்களுக்கு சட்டம் சொல்கின்றான். அவனுடைய அனுமதியின் பேரில் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சட்டம் சொல்கிறார்கள். அந்த அளவு தூரம் அவர்கள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள். அந்த அளவு தூரம் அவர்கள் எங்களோடு அத்தியந்தமான உறவை கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபி அவர்களின் மீது விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுகின்ற பொழுது நாம் வாழாதிருப்போமாக இருந்தால் நாமும் எமது பாடுமென்று இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஈமான் கிடையாது முதலாவது, இரண்டாவது இஸ்லாத்தின் மிக முக்கியமான தூண் ஒன்று சரிந்து விழுகின்ற சந்தர்ப்பத்தில் கைகட்டி வாய்மூடி இருந்த குற்றத்துக்கும் நானும் நீங்களும் உள்ளாக வழிவரும். எனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் யோசிக்கலாம், ஏன் இவ்வளவு தூரம் இந்த முஸ்லீம்கள் அலட்டிக் கொள்கிறார்கள், ஏன் இவ்வளவு தூரம் இவர்கள் தங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று யோசிக்கலாம். எங்களுடைய உயிரை விடவும் மேலான ஒரு தூதுவர் ஒழுக்கம் கெட்டவர் என்றும் அவர்தான் இந்த உலகத்திலே ஆயுத கலாச்சாரத்துக்கு வித்திட்டார் என்றும் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும்? உண்மையில் உலகத்தில் இருக்கின்ற ஒழுக்கம் கெட்டவர்களை இல்லாமலாக்குவதற்கு வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கின்ற அநீதிகளுக்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக போராட வந்தவர்கள் தான் அவர்கள். அவர்கள் அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய பணியை பற்றி குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இதோ பாருங்கள்,
ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் நெருக்கமாக ரசூலுல்லாவை பார்க்க வேண்டும், ஏன் அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் ஒரு சாமானியமான சேவையை செய்வதற்காக வேண்டி உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து எனது விமோசனத்திற்காக வேண்டி செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மீது ஏன் அப்படிப்பட்ட அன்பை வைக்க வேண்டும்? நாம் ஈமான் கொள்ளாவிட்டால், நாம் நரகத்தை நோக்கி போகின்றோம் என்றால், நாங்கள் கஷ்டத்திலே விழுகின்றோம் என்றால் அவர்கள் அதனை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே தன்னையே அழித்து இந்த சமூகத்தை வளர்த்த ஒரு நபியாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா லஅல்லக பாக்கிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுஃமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா, நிச்சயமாக இந்த தூதை இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்பதனை பார்க்கின்ற பொழுது நபியே நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போன்றிருக்கிறதே என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே கேட்கின்றான். அவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமூகத்தோடு அக்கறை இருந்தது, கவலை இருந்தது. தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு, தனது புகழை எல்லாம் உலகத்திலே கீர்த்தியை வளர்த்துக் கொள்வதற்கு, இந்த உலகத்தை எல்லாம் சம்பாதித்து இந்த உலகத்தில் இருக்கின்ற மண்டையோடுகளின் மீது ஆட்சி செய்வதற்கு அவர்கள் வந்தவர்கள் அல்ல. உலகத்தை விட்டும் அவர்கள் போகின்ற பொழுது அவர்களுக்கு இருந்த சொத்து என்ன? ஒரே ஒரு கேடயம் மாத்திரம்தான். அதுவும் அடகு வைக்கப்பட்ட நிலையில் இருந்தது. கோடிக்கணக்கான சொத்துக்கள் ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யத்திலிருந்து வந்து குவிந்தும் கூட சில நாட்கள் அவர்கள் பல மாதங்கள் வயிற்றிலே கல்லை கட்டிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து எரியவில்லை என்று வருகிறது. அவர்களுடைய வாழ்க்கை எளிமையாக காணப்பட்டது, உள்ளும் புறமும் மிகவும் தெளிவாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி, அவர்களை நாங்கள் ஏன் அன்பு கொள்கிறோம் என்றால் இதுதான் காரணம். அவர்களுடைய வாழ்க்கை போலியானதாக இருந்திருந்தால், சமூகத்தை அவர்கள் ஏற்று பிழைத்திருந்தால், 100,000 அதிகமான சகாபாக்கள் அவர்களுடைய வஃபாத்தின் போது இருந்திருப்பார்களா? ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஏமாற்றலாம், 2 நாளைக்கு ஏமாற்றலாம், 3 நாளைக்கு ஏமாற்றலாம், சில நேரம் 1 வருஷத்துக்கு ஏமாற்றலாம். 23 வருஷ காலமாகவும் அந்த சஹாபா சமூகத்தை ஏமாற்றினார் என்று யார்தான் நம்ப போகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிரையே கொடுப்பதற்கு தயாரானார்கள். அவர்கள் சிலுவையிலே அறையப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே காபிர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இப்போது சிலுவையில் அறையப்பட போகிறீர்கள், இந்த இடத்திலே நீங்கள் பின்பற்றுகின்ற அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், எனது கண்மணியான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு முள்ளு கூட குத்துவதை நான் விரும்ப மாட்டேன், ஒரு முள்ளு கூட குத்துவதை விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், சமூகத்தை ஏமாற்றி வாழ்ந்திருந்தால், அவர் இப்படி இவர்கள் சொல்லுவது போன்ற விமர்சனங்களுக்கு உட்பட்டவராக அந்த மாமனிதர் வாழ்ந்திருந்தால், அப்படியான மக்கள் அவரை பின்பற்றிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உயிரை கொடுக்க தயாரானார்கள், முழு சொத்துக்களையுமே கொடுத்தார்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி. எனவே இப்படிப்பட்ட கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் விரும்பி இருக்கிறார்கள், நாங்கள் விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றோம், அவர்களை பற்றி என்ன குர்ஆன் சொல்கிறது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்குமான அறுக்கொடை என்று சொல்லப்படுகிறது. அறுக்கொடை, கொலை செய்வதற்கும் அல்லது சிற்றின்ப நோக்கத்தில் ஈடுபடுவதற்கும் வந்தவர்களில் அருள் என்றால் என்ன? மனித சமுதாயம் அராஜகத்திலே இருக்கிறது, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அநீதி இருக்கிறது, அங்கு சமத்துவம் கிடையாது, அங்கு மனிதர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், குடும்ப வாழ்க்கை உறைந்து போயிருக்கிறது, சிலைகளை வணங்குகிறார்கள், தங்களுடைய புத்தியை அடகு வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான குணமா தெனப்படக்கூடிய இருள் படலங்களுக்குள் சிக்கியிருந்த மனிதர்களை ஜோதியின்பால் குணமாற்றி இளநூர், அதாவது இருள்களுக்குள் இருந்து வெளிச்சத்தின்பால் கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்தவர்கள். அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. உண்மையில் அவர்களை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், அன ரஹ்மத்து முஹ்தாத், நான் இந்த உலகத்துக்கு வந்திருப்பது ஒரு அருளாகத்தான், உலகத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அருளாக வந்திருக்கிறேன் என்று அவர்கள் தன்னை பற்றி அறிமுகம் செய்தார்கள். சுராஜின் முனீரா, ஒளி வீசும் ஒளி சிந்தும் ஒளி விளக்கு. அவர்கள் இருளை நோக்கி அழைக்கவில்லை, அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது அராஜகத்தை கட்டியெழுப்பவில்லை, அவர்களை விமர்சிக்கின்ற இவர்கள், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சல்லடை ஊசியை விமர்சித்ததாம் என்று. ஊசியிலே இருப்பது ஒரே ஒரு சில்லு என்று சொல்வார்கள், ஆனால் சல்லடை பொறுத்தவரையில் அங்கே இருக்கின்ற ஓட்டைகள் எத்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில், அதாவது ஊசியில் இருக்கின்ற சில்லின் தவறு கூட செய்யவில்லை அவர்கள். ஆனால் நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம், இவர்கள் யார் என்ற கேள்வி இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் உலக முஸ்லிம் மக்களின் இன்றைய நிலைப்பாடும் என்ற பொருளிலே இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அஷேக் ஷேக் ஃபலீல் அவர்கள் இயக்க கழகத்திலே வந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஷேக் ஃபலீல் அவர்களே,
கருணாநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஏன் அன்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இதுவரை அழகாக துல்லியமாக விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளாதார் மீது எந்த வகையான சுமைகள் குற்றங்கள் ஏற்படுகின்றன? உண்மையில் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் இவ்வளவு அதிகமாக உயிரிலும் மேலாக அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கான நியாயங்கள் பல இருக்கின்றன. அவற்றை தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தானே வேண்டும். குர்ஆனிலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உலகத்திலே எதுவெல்லாம் மனிதர்கள் புத்தியால் நல்லது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதனை செய்யும்படிதான் அவர்கள், மஅரூஃப் என்றால் நன்மை என்று மொழிபெயர்த்தாலும் கூட உலகத்திலே மனிதர்கள் பரவலாக எவற்றையெல்லாம் சரியானது நியாயமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதனை செய்யும்படிதான் அவர்கள் ஏவினார்கள். உலகத்திலே மனித சமுதாயம் எவற்றையெல்லாம் தீங்கானது மோசமானது ஆபாசமானது பிழையானது என்று நிராகரிக்கிறதோ, முன்கர் என்றால் நிராகரிக்கப்பட்ட விஷயம், அவற்றையெல்லாம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பணியை செய்தவர் எமது அன்புக்குரியவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது மாத்திரமல்ல, வயுகில் உலகம் பையிபா, இவையெல்லாம் நல்லவைகளாக இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு ஹலால் ஆக்குகிறார். மிக மோசமானவை அழுக்கானவை பிரச்சினைக்குரியவை மனித சமுதாயத்துக்கு சிக்கல்களை உண்டு பண்ணுபவை என்று எதையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவர் ஹராமாக்குகிறார். அவர்களுடைய பாரங்கள் பழுக்கள் அவர்கள் மீது போடப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாவற்றையும் அவர் இறக்கி வைக்கிறார். அவருடைய பணி என்ன? இந்த உலகத்திலே அக்கிரமத்தை அட்டூழியத்தை தோற்றுவிப்பதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயம் ஏற்கனவே பல தங்களுக்குள் இயற்றப்பட்ட சட்டங்களின் காரணமாக பல பழுக்களோடும் பாரங்களோடும் தேவையில்லாத பாரங்களோடும் வாழ்ந்து கொண்டு அவற்றையெல்லாம் உறக்கி வைப்பதற்கு வந்தவர்கள் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சேவைக்கு நிகராக எந்த சேவை உலகத்தில் இருக்க முடியும்? எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாங்கள் நேசிப்பது என்பது மிகவும் கட்டாயமானதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த உலக வாழ்க்கையின் தன்மை என்ன? இந்த உலகத்துக்கு ஒரு இரட்சகன் இருக்கின்றானா? இந்த வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? மனிதர்களுக்குரிய உரிமைகள் என்ன? கடமைகள் எவை? நான் இந்த உலகத்திலே ஒரு எப்படி தனி மனிதனாக வாழுவது? குடும்பமாக எப்படி வாழுவது? ஒரு சமூக அமைப்பை எப்படி உருவாக்குவது? ஒரு அரசாங்கத்தை எவ்வாறு உருவாக்குவது? உலக சமுதாய சமாதானத்தை எப்படி கட்டி எழுப்புவது என்று அக்கு ஒரு ஆணி வேறாக இந்த உலகத்திலே எந்த எந்த துறைகளிலெல்லாம் அழகான பண்பாடுகள் இருக்கின்றனோ அவை அனைத்தையும் ஸ்தாபிப்பதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னமா புஐத்து உத்தம்மீம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது வேறு ஒன்றுக்கும் அல்ல, இங்கிருக்கின்ற அழகான பண்பாடுகளை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். உலகத்துக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்தவர்கள் அவர்கள். ஒழுக்கம் என்றால் என்ன? மனிதர்களுடைய ஒழுக்க வளர்ச்சிக்கு வித்திட வந்தவர்கள் அவர்கள். அல்லாஹு தாலாவே ஒரு சான்றை சொல்லிவிட்டான், நீங்கள் நிச்சயமாக மகத்தான பண்பாடுகளின் மீது இருக்கின்றீர்கள், உங்களை அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று சூரத்துல் கலமிலே அல்லாஹு தாலா சொல்கின்றான், அவர்கள் உங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக உங்களுக்கு பைத்தியம் கிடையாது. யார் பைத்தியக்காரன் என்று எதிர்காலத்திலே நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள், நீங்களும் கண்டுகொள்வீர்கள், அவர்களும் கண்டுகொள்வார்கள். ஆனால் நீங்கள் அழகான பண்பாடுகளோடு இருக்கிறேன் நபியே என்று அல்லாஹு தஆலா சாட்சியம் சொல்கின்றான். எனவே இந்த நாங்கள் திரும்பவும் இந்த விஷயத்துக்கு வருகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கின்றார்கள். விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒருவன் விமர்சிப்பதாக இருந்தால் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். மேற்கத்திய உலகத்திலே குறிப்பாக அமெரிக்க நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்று மிக அதிகமான குற்றச்செயல்கள் இடம்பெறக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு இருக்கிறது. தற்கொலையாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், மிக பயங்கரமான நோய்களால் பீடிக்கப்படுவதாக இருக்கலாம். அந்த நாடுதான் முழு உலகத்துக்கும் நாங்கள் தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த அட்டூழியங்களை அலாச்சாரங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் ஈராக்கை எடுத்துக்கொள்வோம், ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்வோம், மற்ற முன்னான பல நாடுகளிலும் புகுந்து அங்கிருக்கின்ற வளங்களை எல்லாம் சுரண்டுகின்ற ஒரே நோக்கில் அங்கிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்கின்ற நாடுதான் அந்த நாடு. அந்த நாட்டில் இருந்து கொண்டு
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் ஆயுத கலாச்சாரத்தை உலகத்திலே பரப்பினார்கள் என்று. அவர்கள் தான் குறிப்பிட்டது போல, அதாவது ஊசி சல்லடையை விமர்சிக்கின்றது என்று நல்ல ஒரு உதாரணம் சொன்னிருக்கிறார். சல்லடை ஊசியை விமர்சிக்கிறது, சல்லடை ஊசியை விமர்சிக்கிறது என்றால் அது என்ன தகுதி இருக்கிறது? இந்த படத்தை தயாரித்திருக்கின்ற மனிதன் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் அவன் ஏற்கனவே ஆபாசமான படங்களை தயாரிக்கின்ற மனிதன், தி இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் எனப்படக்கூடிய பட தயாரிப்பாளர். மாத்திரமல்ல அவன் மிகப்பெரிய ஒரு கில்லாடி என்று சொல்வார்கள். கில்லாடி என்றால் குறிப்பாக ஊழல் போன்ற பயங்கரமான குற்றச்சாட்டுகள், மற்றவர்களுடைய சொத்துக்களை சுரண்டுவது போன்ற குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மனிதனை, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிப்பதாக இருந்தால் அது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்பதை நாம் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்னால் நேர்களே, இந்த பொருளிலே நீங்களும் அஷேக் சத்தம் ஃபைல் அவர்களோடு உரையாடிக் கொள்ளலாம். அதாவது 2675976 என்ற தொலைபேசியோடு தொடர்பு கொண்டும் இந்த தலைப்பிலே நீங்களும் உரையாடிக் கொள்ளலாம். அதாவது இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் இருந்து நாம் நேர்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். சொல்லுங்க. உண்மையில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் என்பவை புதியவை அல்ல. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களுக்கு எதிராக இரண்டு வகையான பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டன. ஒன்று அவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் எதிரான உடலியல் ரீதியான தாக்குதல்கள், இரண்டாவது உள ரீதியான தாக்குதல்கள். இப்படி இரண்டு வகையான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தன. உடலியல் ரீதியாக என்றால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், அவர்களுடைய சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் சில நேரங்களிலே யுத்தங்களிலே காயப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள், அடிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு. இது உடலுக்கு வருகின்ற சவால்கள், பிரச்சனைகள் என்று சொல்லுவோம். உள்ளத்துக்கு வருகின்ற சவால்கள் அவற்றை விடவும் பாரபுரமானவை. அதாவது சிந்தனா ரீதியான தாக்கங்கள், பரிகசிப்பது, பைத்தியக்காரன், சூனியக்காரன், சமூகத்தை குழப்ப வருகின்றார் என்றெல்லாம் உள்ளத்தை பாதிக்கக்கூடிய, ஒரு சாதாரண ஒரு மனிதனை பார்த்து பைத்தியம் என்று சொன்னால் எவ்வளவு கவலை வரும் என்று யோசித்து பாருங்க. சாஹிரும் மஜ்னூனும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். காஹின், சூனியக்காரன், இப்படியாக பல வகையான உள்ளத்தை பாதிக்கக்கூடிய விமர்சனங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். எனவே இந்த விமர்சனங்கள் அவர்களுடைய காலத்திலேயே இருந்தன. ஆனால் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும், நல்ல மனிதர்களை நோக்கி விமர்சனம் வருவது என்பது உலக வளமை. பழுத்த கனிகளை கொண்ட மரத்தை நோக்கித்தான் கல்லடிகள் அதிகமாக வரும். யதார்த்தவாதி வகுசன விரோதி என்றெல்லாம் சொல்வார்கள். எனவே கூடுக்கும் ஆசை நீசிக்கும் ஆசை, நான் சீரழுத்தத்திலே ஈடுபட வேண்டும், ஆனாலும் என்னை யாரும் விமர்சிக்கக் கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. உலக வரலாற்றிலே நபிமார்கள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாடு கடத்தப்பட்டு. மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே அறியப்பட்டார்கள். எனவே இது அல்லாஹ்வுடைய நியதி. நாங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மனிதர்களுக்கு ஷைத்தான்களை நாங்கள் எதிரிகளாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி. எனவே அந்த வகையில் இந்த விமர்சனங்கள் என்பதை தவிர்க்க முடியாது. இன்னொரு வகையிலே லத்துதுல உன்னஃபி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் வ லதஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கதீரா வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃப இன்ன ذلك மின் அஜ்மில் உமூர். சூரத்து ஆலி இம்ரானிலே 186வது வசனம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய உயிர்கள் உடையமாக சோதனை கட்டாயமாக வரும். இல்ல துகுல உண்ண அங்கு வந்திருப்பது கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள். அதே நேரம் வலத்தஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். யூதர்களும் நசாராக்களும் அவர்களிடமிருந்தும் யாரெல்லாம் நினை வைத்து வணங்குகின்றார்களோ அவர்களிடமிருந்தும் மிகவும் நோவினை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக செவிமடுப்பீர்கள், கட்டாயமாக செய்யும் அல்லாஹ் தஆலாவுடைய வாக்கு. எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ள வேண்டும். இது திட உறுதி பூண்டவர்களுடைய செயல்பாடாக இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே வரலாறு நெடுகிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே நேரம் இன்னும் ஒரு கட்டத்துக்கு நாங்கள் வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குரேஷியர்கள், யூதர்கள், நசாராக்கள் அவர்களுடைய காலத்திலே சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உமையாக்களுடைய காலத்திலும் கூட ஜூன் ஆஃப் டமஸ்கஸ் எனப்படக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் மோசமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இஸ்பெயினிலே இருந்த கிறிஸ்தவ திருச்சபை கூட முஸ்லீம்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடாது என்பதற்காக வேண்டி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் மோசமாக கருத்துக்களை பரப்பி அதன் மூலமாக சிலுவை வீரர்கள் கூட பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மையை நாங்கள் இந்த இடத்திலே மறந்துவிடக்கூடாது. பிறகு மார்ட்டின் லூதர் என்று உங்களுக்கு தெரியும், அதாவது 1483 1564 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் வாழ்ந்தவர், அவர் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் மோசமான கருத்துக்களை வரலாறு நெடுகிலும் பரப்பி வந்திருக்கிறார். பிறகு நவீன காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கீழே செய்வார்கள் ஓரியன்டலிஸ்ட் என்று நாங்கள் சொல்வோம், அவர்களும் கூட சுமார் கிறிஸ்துவுக்கு பின் 1312 இந்த இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துக்களை மிகவும் சூசகமாக பரப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக கோல்ஃபியர், ஹிட்டி, புரோக்கல்மான் போன்ற இந்த கீழைத்தேயவாதிகள் தங்களுடைய ஆக்கங்களிலே இஸ்லாத்துக்கு எதிரான இந்த கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள். அதேபோன்று நாங்கள் நவீன காலத்திலும் பார்க்கின்றோம், ஃபித்னா என்ற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டது. அதேபோன்று உங்களுக்கு தெரியும், கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சர்வதேச குர்ஆன் எரிப்பு தினம் என்று ஒன்றை அறிமுகப்படுத்தி குர்ஆனை பற்ற வைக்க வேண்டும், 6 மணிக்கும் 9 மணிக்கும் இடையிலே அந்த குர்ஆன் பற்ற வைக்கின்ற தீரிடப்படுகின்ற சம்பவம் நடக்க வேண்டும் என்று அறிவித்தமையை நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீர்கள். இப்படியாக சல்மான் ருஷ்டியை எடுத்துக்கொண்டால் சத்தனிக் ஓசஸ் எனப்படக்கூடிய புத்தகத்தை 1988 அவர் வெளியிட்டார். அதேபோன்று புரோஃபட் ஆஃப் ரோம் எனப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் நான் நினைக்கின்றேன் 2001 வெளியிடப்பட்டது. தஸ்லீமா நஸ்ரீன் எழுதிய அந்த லஜ்ஜா எனப்படக்கூடிய நாவல் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சிக்கின்ற பாணியிலே எழுதப்பட்டது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்படியாக அதே நேரம் மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னால் டென்மார்க்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சுமார் 20க்கும் மேற்பட்ட கார்ட்டூன்களை அவர்களை படுமோசமாக சித்தரித்து வெளியிட்ட சந்தர்ப்பத்தையும் கிரண்டன் போஸ்டன் எனப்படக்கூடிய அந்த பத்திரிகை 2005 வெளியிட்ட அந்த அந்த கார்ட்டூன்களை பொறுத்தவரையிலே அவை மூலவும் பல ஐரோப்பிய பத்திரிகைகளிலே மீள்புரசுரம் செய்யப்பட்டமையை நாங்கள் இந்த இடத்துல மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு வாரமும் திரைப்படங்கள் வருகின்றன, கார்ட்டூன்கள் வருகின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, இப்படி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்ற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த தொலைபேசி அழைப்பு ஒன்று தொலைபேசியில் ஒருவர் தொடர்பில் இருக்கின்றார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலை இஸ்லாம் வரமத்துல்லா. நான் சொல்லுங்க. சம்பந்தமா அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படி கலகாலங்கள் நடந்திருக்குது. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி நடக்கும் அந்த வழிமுறைகளை தாண்டி தந்துக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் ஆகக்கூடிய நாங்க ஒவ்வொருவரும் இப்படி நடக்கணுங்கிறதன் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். ஆனா இப்போ சில தகவல்கள் கிடைக்கக்கூடியதாயிருக்குது. அதே மாதிரி அதுக்கு எதிராக நம்மவங்க சிலவங்க படம் நடிக்க போறாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் நல்ல விஷயங்களை அது அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குமா அமையுமாங்கிற. உங்களுடைய கேள்வி மிகவும் தெளிவானது. எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்களை பொறுத்தவரையில் அவற்றை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதர அசலமுடைய கேள்வி. நிச்சயமாக இது எமது உரையின் இறுதிப்பகுதியிலே இதற்கான பதிலை நிச்சயமாக நீங்கள் இதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாங்கள் பார்ப்போம். அப்படியான ஒரு படம் உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே மிகவும் அரச அனுசரணையோடு கத்தார் நாட்டிலே தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. நாம் இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை காட்டுவதல்ல, இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரிசாலா என்ற தலைப்பிலே இந்த மெசேஜ் எண்ணப்படக்கூடிய ஒரு திரைப்படம் கூட வெளிவந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சரியான வரலாறுகளை சித்தரிக்கக்கூடிய வகையிலே அதில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சில பகுதிகளும் இருக்கலாம். இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் உங்களோடு பேச இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமாக உங்களோடு நாங்கள் அடுத்த கட்டமாக பேசுவது, ஏன் இவ்வாறான விமர்சனங்களை இந்த உலகம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு தூரம் அலட்டிக் கொள்கிறது இந்த மேற்கத்திய உலகம், ஏன் இவர்கள் கார்ட்டூன் வெளியிடுகிறார்கள், பத்திரிகைகளை வெளியிடுகிறார்கள், ஏன் நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட சுமார் 16க்கும் மேற்பட்ட சிங்கள மொழியிலான வெப் தளங்கள் இப்போது வெளிவந்திருக்கின்றன. அந்த வெப் தளங்களிலே
படு மோசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி மிக மோசமாக சித்தரித்து சுமார் நான் நினைக்கின்றேன் 2 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கவலைக்குரிய விஷயம். அவற்றுக்கு பதிலடி கொடுப்பதற்கு அவர்கள் என்ன விமர்சனங்களை சொல்லுகிறார்கள், அது நியாயம் தானா இல்லையா என்பதனை எல்லாம் கண்டறிந்து அவற்றுக்கு பதிலடி கொடுப்பதற்கான முயற்சிகள் இந்த நாட்டிலே நடைபெறவில்லை, அல்லது நடைபெற்றாலும் கூட அது மிகவும் சின்ன அளவிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் நீங்கள் உதாரணத்துக்கு நான் பின்னால் உள்ள பகுதியை நான் முன்னால் சொல்வதாக நினைக்க வேண்டாம், பின்னால் நான் சொல்ல வருகின்றேன் இன்ஷால்லா. உதாரணமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று நாங்கள் கூகுளிலே இன்டர்நெட்டிலே சர்ச் பண்ணுகின்ற பொழுது ஆய்வு தேடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லது ஆயிஷா நாயகிக்கு எதிராக முஸ்லீம் அல்லாதவர்கள் முன்வைத்திருக்கின்ற பயங்கரமான குற்றச்சாட்டுக்களை கொண்ட வெப்தளங்கள் தான் அங்கே நாங்கள் சர்ச் பண்ணுகின்ற பொழுது முன்னுக்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக இருந்தால் நாம் ஏன் சிங்கள மொழியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை மாத்திரம் இந்த இடத்திலே நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நான் முக்கியமாக வருகின்றேன். ஏன் இந்த வெப்தளங்களும் ஏன் இந்த சினிமாக்களும் ஏன் இந்த கெடுபிடிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதனைத்தான் நான் சுருக்கமாக விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவது, இஸ்லாத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் அதனை காணுகின்ற காபிர்கள் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள். என்றும் இல்லாத வகையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு போகிறது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலே முஸ்லீம்களுடைய அதாவது தொகை அதிகரித்துக் கொண்டு போகிறது. இஸ்லாமிய நிலையங்கள், அதேபோன்று இஸ்லாமிய இயக்கங்களுடைய செயல்பாடுகள், பள்ளி வாயில்கள் அதிகமாக கட்டப்படுகின்றன, புத்தகங்கள் கூட மாஷா அல்லாஹ் முன்னே விடவும் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனவே இஸ்லாத்தை நோக்கி வருபவர்களுடைய விகிதாச்சாரம் மிகவும் அதிகரித்திருக்கிறது. இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சொல்வார்கள் 19வது நூற்றாண்டின் கொள்கையாக இருந்தது கம்யூனிசம், 20வது நூற்றாண்டின் கொள்கையாக இருந்தது முதலாளித்துவம், 21வது நூற்றாண்டின் கொள்கையாக நிச்சயமாக இஸ்லாம் தான் இருக்கப் போகிறது, எனவே எதிர்காலம் இஸ்லாத்திற்குத்தான் என்று கட்டியம் கூறுகின்ற பலரையும் நாங்கள் பார்க்கின்றோம். மத்திய கிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரபு வசந்தத்தின் வெளிச்சம் முழு உலகத்துக்கும் இன்று வீசிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் தாபனத்தில் கூட இந்த பிலிம், இந்த சினிமா வெளிவந்ததற்கு பின்னால் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் எமது முஸ்லீம் நாட்டு தலைவர்கள் கூட மிகவும் கவலையோடு ஆத்திரத்தோடு தமது ஆட்சேபனையை வெளியிட்டமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த எழுச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய அடிநாதமாக மூலவேராக இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கையை வைத்தால்தான் அதனை சாத்தியப்படுத்தலாம் என்று எதிரிகளுக்கு தெரியும். அந்த வகையில் அவர்கள் செய்கின்றார்கள். அது முக்கியமான காரணம். இரண்டாவது முக்கியமான காரணம், இஸ்லாத்தை பற்றிய தெளிவு எதிரிகளுக்கு போதாமல் இருக்கிறது. எதிரிகள் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு போதிய அளவில் இல்லை. அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் எல்லாம் பெரும்பாலும் அவர்களுடைய மேற்கத்திய ஊடகங்களின் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் தான். முஸ்லீம்கள் என்றால் யார்? அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள், அவர்கள் குண்டு வைப்பார்கள், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியிலே நிறையவே இயக்க ரீதியான முரண்பாடுகள் இருக்கின்றன, அவர்கள் அப்படி இப்படி எல்லாம் பிரிந்திருப்பார்கள், அவர்களுடைய நாடுகளுக்கு இடையில் கூட ஒற்றுமை கிடையாது என்ற இந்த கருத்து தான் அவர்களுடைய மனங்களிலே பதிந்திருக்கின்றது. எனவே அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன? அது பயங்கரவாதிகளுடைய மார்க்கம், இஸ்லாம் யாரோடும் ஒத்துப்போக மாட்டாது என்ற அந்த கருத்து அவருடைய மனங்களிலே அவர்களுடைய மீடியாக்களால் மிகவும் தெளிவாக பரப்பப்பட்டிருக்கிறது. எங்கே வெளிநாடுகளில் எப்படி போனாலும் கூட இலங்கையில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத எழுத்தாளர்களோடு இஸ்லாத்தை கொடூரமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயங்கரவாதியாகவும் தான் விளங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே முதலாவது காரணம், இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருப்பது, அது ஒரு காரணம். இரண்டாவது, இஸ்லாத்தை பற்றிய தெளிவு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு எது எதெல்லாம் தகவலாக கிடைக்கிறதோ அதனையெல்லாம் அவர்கள் வெளியிட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம் ஒன்று பார்த்தேன். அதிலே இந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் வெளியிட்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் பற்றிய ஒரு தகவல் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது அவர் தன்னுடைய மார்க்கத்தை வாழினால்தான் பரப்பினார், அவர் பல மனைவியர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டிருந்தார் என்று மிகவும் சர்வசாதாரணமாக சுமார் 1.5 பக்கத்துக்கு ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் ஒரு அறிமுகம் இருக்கிறது, அவர் எழுதியிருக்கிறார். பிறகு அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அது வேறு செய்தி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
இப்படித்தான் எங்களை பற்றி நாங்கள் தெரிவிக்கவில்லை. நாங்கள் இஸ்லாத்தை எங்களுக்குள் மாத்திரம்தான் வைத்திருக்கின்றோம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஆங்கிலத்திலே, சிங்களத்திலே அல்லது அவர்களுடைய மொழியிலே அவர்களை எப்படி அணுகினால் அவர்களுக்கு அது போய் சேருமோ அப்படி என்னால் முன்வைக்கவில்லை. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, முஸ்லீம்களுடைய பிழையான நடைமுறைகள். நாங்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகின்றோமா? குறைந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வெளிவந்திருக்கின்ற பிலிம், அந்த சினிமாவைக்கு ஆட்சேபனை தெரிவிக்க போய் 50 பேர் அளவில் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வன்முறைகள், கட்டிடங்கள் தீயிடப்பட்டிருக்கின்றன, பலர் அப்பாவித்தனமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நான் பார்த்தேன் ஒரு பத்திரிகையிலே சுமந்து செல்லப்படுகின்ற சுலோகங்களில் கூட கடுமையான சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு இடத்துல இருக்கிறது, சிலை வணங்குகளுடைய தலைகளை குய்யுங்கள் என்ற வாசகம் ஒன்று சுமந்து செல்லப்படுகின்றது. அப்படியாக இருந்தால் பார்க்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவர்கள் உண்மையிலே எங்களை எல்லாம் கொலை செய்ய வந்தவர்கள் தான் இந்த உலகத்துக்கு என்ற கருத்து இன்னும் மனதிலே பதியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து என்ன, விமர்சனம் என்ன? அவர்கள் சகிக்க மாட்டார்கள், ஆயுதத்தினால் பரப்பினார்கள், அவர்கள் கொடூரமானவர்கள் என்ற கருத்து தானே பரப்பப்பட்டிருக்கிறது. நாம் அதனை இன்னும் நிறுவுகின்ற வகையிலே எமது செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோம். ஒரு வகையில் எனது வியாபார கொடுக்கல் வாங்கல இஸ்லாம் இருக்கிறதா? எனக்கிடையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி பெரும் அமர்க்களத்தில் நாங்கள் ஈடுபடவில்லையா? எமது குடும்ப வாழ்க்கை முன்மாதிரியானதாக இருக்கிறதா? நாங்கள் அந்நிய சகோதரர்களோடு பழகின்ற நேரத்தில், அதாவது மாற்று சகோதரர் பழகின்ற பொழுது ஒரு புன் சிரிப்பையாவது நாங்கள் அவர்களோடு கொடுக்கின்றோமா? நாங்கள் எனது காரியாலயத்திலே வேலை செய்கின்ற ஒருவராக இருக்கலாம், அவருக்கு நாங்கள் ஒரு நன்கொடையை எப்போது கொடுத்திருப்போமா? எனவே நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஒரு ஒரு தூர விலகி வாழ்கின்ற ஒரு சமூகமாக, மற்றவர்களை விட்டும் எங்களை தூரப்படுத்துகின்ற சமூகமாக, எங்களை பற்றி மற்றவர்கள் பிழையாக விழுங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் தவறாக புரியப்பட்டிருக்கிறோம். இதனால் எமது நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஏச்சு வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படித்தானே சகோதரர் ஹனீஃபா அவர்களே? அதாவது எமது நபி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான பண்பாடு உள்ளவர்களாகத்தான் பழகியிருக்கிறார்கள். அதாவது குறைஷி காவர்கள் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பரப்பிய வதந்திகள், பிரச்சனைகள் எல்லாம் குறைஷிகள் பலரும் மூளைக்குள் வாங்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருப்பார்களோ இப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நேரடியாக சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், இவரை பார்த்தால் இவர் பொய்யராக இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லையே என்று சொல்லப்பட்டார்கள் சொன்னார்கள். எனவே பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வர முடியுமா இருந்தது. ஒரு மேற்கத்தியர் சொன்னார், இஸ்லாத்துக்கு வந்தவர் ஹெச் ஸ்டீவன் என்று நான் நினைக்கின்றேன், அல்லாவுக்கே எல்லா புகழும், முஸ்லீம்களை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அல்லாஹு தாலா தந்தானி, அதுக்காக நான் அல்லாஹு தாலாவை புகழ்கின்றேன் என்று சொன்னார். முகமது அப்துஹு எனப்படக்கூடிய ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், நான் மேற்கத்திய உலகத்துக்கு போன நேரம் அங்கு முஸ்லீம்களை காணவில்லை, இஸ்லாம் இருக்கிறது. கிழக்கிய உலகத்துக்கு வந்து பார்த்தேன், அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். எனவே முதல் தவறு எங்கே இடம்பெறுகிறது? நாம் மற்றவர்களை நோக்கி எமது கைகளை நீட்டுவதற்கு முன்னால் நான் எந்த அளவு தூரம் இஸ்லாத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றேன் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம். எங்களுடைய நபி, நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நாங்கள் அன்பு கொள்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அவர்கள் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கு எதிராக விமர்சனம் வந்ததுக்கு பின்னால் பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் என்ற கருத்தை நான் சற்று தீவிரமாக சொல்லுவதாக இருக்கலாம். அப்படித்தான் மன் ரஷ்யனா ஃபலைஸ மின்னா. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல, லைஸ மின்னி என்று பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது என்னை சார்ந்தவர் அவர் அல்ல என்று சொல்லிப்போம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பிருக்குமாக இருந்தால், நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதாக இருந்தால், நாம் முதலில் எமது வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். இந்த மூன்று காரணங்கள் தவிர வேறு சில காரணங்களும் அதற்கு இருக்கலாம். இப்போது நான் நினைக்கின்றேன் அடுத்த கட்டம் நிச்சயமாக இருந்தால் இப்போ என்ன நடைபெறும் என்றால், அதாவது எமது பக்கத்தை விட்டான் எமது வீட்டை நோக்கி கல்லறிகின்றான், நாங்களும் அவனது வீட்டை நோக்கி பதிலுக்கு கல்லறிந்து கொண்டிருக்கின்றோம். அவன் ஏன் எங்கள் வீட்டுக்கு கல்லறுகின்றான் யோசிக்கவில்லை. அதுக்கு பதிலாக நான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்ன நல்ல ஒரு உதாரணம் அதுக்கு. நான் முதலாவது ரெண்டு காரணம் இருக்கலாம், கல் அவன் எறிவதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று, எங்களை பற்றிய ஒரு தப்பு அபிப்பிராயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கலாம், வரும நாங்கள் மிகவும் மோசமானவர்கள் என்ற கருத்திலே அவன் இருக்கலாம். இரண்டாவது, சில நேரங்களில் நாங்கள் அந்த இடத்திலே அவனுக்கு முன்னு வீட்டிலே இருப்பவர்கள் நாங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஏதாவது குற்ற செயல்களை தொடர்ந்து செய்ய முடியாமல் நாங்கள் அதுக்கு தடையாக இருக்கிறோம் என்று அவர் நினைக்கலாம். எனவே முதலாவது என்ன செய்ய வேண்டும், அவனை சந்தித்து, ஏனப்பா நீ கல்லறிகிறாய், நீ என்னை பத்தி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ நினைத்துக் கொண்டிருக்க என்னது கருத்துக்கள் எல்லாம் பிழை என்று நாங்கள் அவனுக்கு விளங்கப்படுத்த முடியுமா இருந்தார்.
அப்படி இல்லாமல் நாங்களும் சேர்ந்து கல்லை வீசி அவனை துரத்த முன்னா அவன் அந்த இடத்துக்கு துரத்தப்பட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கிருந்து கல்லறிவதற்கு அவன் முயற்சிப்பான். ஆம், அந்த விளங்கப்படுத்தல்கள் அந்த தெளிவுகள் அவனுக்கு நாங்கள் வழங்கவில்லை அல்லது வழங்கியது போராது என்ற குற்றச்சாட்டை. ஆம், இப்போது நேர் தொலைபேசியில். ஆம், அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும். பேசுறேன். ஆம், சொல்லுங்கள். உண்மையிலே காலத்துக்கு ஏற்ற தலைப்பிலே ஷேக் ஃபலீல் அவர்கள் உங்களோட கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறார்கள். காலத்துக்கு ஏற்ற தலைப்பு இந்த நிகழ்ச்சியிலே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது சுவாரஸ்யமான கருத்துக்கள் வருகிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனில் கூறியிருக்கின்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். அந்த யகூதிகளை நசாராக்களை நீங்கள் பின்பற்றுகின்ற வரையிலும் அவர்கள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லிம்களுக்கும் நபிகளாருக்கும் ஏற்படுத்துகின்ற இந்த துன்பங்கள் தொல்லைகள் அது எதிர்ச்சியாக அது வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாடுகிறானோ அவன் நாடு இந்த நிமித்தம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு எவனை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிவிட்டானோ அவனுக்கு கண்ணியம் அளிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அல்லாஹ் இந்த திரைப்படத்துக்கு பின்னால் உள்ளவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடிவிட்டான். அதனால் இந்த திரைப்படத்துக்கு உண்டான கருத்துக்களை இவர்களிடம் உண்டாக்கி இவர்களை கேவலப்படுத்தினான். அண்மையிலும் வெளியான செய்தி, இந்த படத்தில் எடுத்த ஒரு பெண் அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு இப்ப தூக்கம் இல்லை, எனக்கு இப்ப கேவலமாக இருக்கிறேன், எனக்கு அங்கே கோல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கொலை அச்சுறுத்தலாகிறது, நான் சிரிக்கின்ற டெப்லெட் போட்டும் கூட எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கேன் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்ணுக்கு கேவலத்தை எல்லாம் நாடிவிட்டான். ஜஸாகல்லாஹு கைரன். அதாவது கிழக்கு மாகாணத்திலிருந்து இந்த சம்மந்திரங்கள் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்பு கொண்டமைக்காக உண்மையில் அவர்களை நீங்கள் சற்று முன்னர் அதாவது அடுத்த சகோதர மதத்தவரோடு நாம் அவ்வளவாக நல்லமில்லை என்ற கருத்து இங்கே சற்று முன்னர் கூறப்பட்டது. அதற்குமே நம்மோடு நாம் அறுப்பது, வெட்டுவது, குத்துவது, விமர்சிப்பது, ஒருவரின் ஒருவரை எல்லாம் வெறுமிடிப்பது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் எதிர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் இவ்வளவு தூரம் பலவீனப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம் எமது பலவீனங்களை மிகவும் சிறப்பாக எதிரிகள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் முதல் ஒற்றுமையாக முதலில் எமக்கு மத்தியில் இருக்கின்ற விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்திலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அல்லாஹு தஆலா எப்படி எதிர்கொண்டான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் என்ற விஷயங்களை நாங்கள் குர்ஆனுடைய சுன்னாவுடைய வெளிச்சத்தில் விளங்கி இருக்க வேண்டும். முதலாவது, மக்காவுடைய காலத்திலே இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொன்னது தொழுகையின் மூலமும் விக்கரின் மூலமாகவும் அல்லாஹு தஆலாவுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை தேடிக்கொள்ளுங்கள், அவ்வாறு தேடுவது அடிப்படையில் முக்கியமானது என்பதற்கான பல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறேன். முதலாவது செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னால் எமது தொடர்பை விமர்சிக்கப்படுகின்ற நாம் எமக்கும் அல்லாவுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வளவு இறுக்கமானதாக இருக்கிறது. தொழுகையிலே, விக்கரிலே, திலாவத்துல் குர்ஆனிலே, என்னுடன் இருக்கின்ற ஏனைய ஆன்மீக பண்புகளிலே எவ்வளவு தூரம் நான் மிகவும் உருக்கமாக இருக்கிறேன், இறுக்கமாக இருக்கிறேன் என்பதை முதலாவது சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, பொறுமையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சகஜம், வாழ்க்கையிலே வருவது சகஜம் தான் என்ற கருத்தை நாங்கள் விளங்கியிருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த கருத்தை நாங்கள் வன்முறையால் எதிர்கொள்வதற்கு முன்னால் அறிவுபூர்வமாக ஆதாரங்களோடு நிதானமாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு வரக்கூடிய இந்த துன்பங்களை, கஷ்டங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மிகவும் அழகான வழிமுறைகளால். அவ்வாறு நீங்கள் எதிர்கொள்வீர்களாக இருந்தால் பைதல்லதி பைனக்கவ பைனகம் அதாவதும் உங்களுக்கும் இன்னொருவனுக்கும் இடையிலே எதிர்ப்பு இருக்குமாக இருந்தால் அவன் உங்களுடைய நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே நான் அவர்களுக்கு உள்ள கலாச்சாரம், அவர்களுடைய பாரம்பரிய பின்னணியை பொறுத்தவரை அவர்கள் எப்படியுமே கலைப்பார்கள், எதனையுமே செய்வார்கள். எமது பொறுத்தவரையிலே நாங்கள் எப்படியும் அதனை எதிர்கொள்ள முடியும் என்பதில் எங்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சில வரையறைகளை கூட்டு தந்திருக்கிறான்.
ஊக்கமாகத்தான் பேச வேண்டும், வார்த்தைகளில் கண்ணியம் இருக்க வேண்டும், ஏனைய மத கலாச்சார அம்சங்களை நாங்கள் விமர்சிக்க முடியாது. லா தசுபுல்லதீனுல்லா அதுவும் ஏனையவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களில் நீங்கள் ஏசி வேண்டாம் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டு தந்துட்டான். அவர்கள் எங்களுடைய நபியை பற்றி மோசமாக காட்டும் வரைகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுடைய நபியை பற்றியோ அல்லது அவர்களுடைய வேறு யாரையும் பற்றியோ அம்மனமாக நாங்கள் காட்டுங்களையோ அல்லது படங்களையோ வெளியிட முடியாது. எனக்கு ஒரு கட்டுப்பாடு போடப்பட்டிருக்கிறது. வார்த்தையை பொறுத்தவரையிலே மாக்கான ஃபாஹிஷன் வலாமுத்த ஃபாஹிஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபாசமான வார்த்தைகளையோ அவலட்சணமான வார்த்தைகளையோ அல்லது தரங்குன்றிய வார்த்தைகளையோ அவர்கள் பேசியது கிடையாது என்று வந்திருக்கிறது. எனவே எமக்கு ஒரு கட்டுப்பாடு, எமக்கு ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்குள் நின்றுதான் பார்க்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான சிந்தனா ரீதியான இந்த விமர்சனங்கள் வந்த பொழுது குர்ஆனாலேயே பதில் கொடுத்தான். நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை குர்ஆனை பயன்படுத்தி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். குர்ஆனை பயன்படுத்தி எவ்வாறு யுத்தம் செய்வது, குர்ஆனை பயன்படுத்தி யுத்தம் செய்வது எப்படி என்றால், குர்ஆனில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சிகளை வெளிக்கொண்டு வருவது, மறுமை நாள் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சிகளை வெளிக்கொண்டு வருவது, இயற்கையிலே மறைந்திருக்கின்ற ஞானங்களை வெளிக்கொண்டு வருவதன் மூலமாக நாங்கள் இந்த பதிலடிகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கட்டளை அப்படியாக இருந்தது. அதே நேரம் அவர்களுக்கு எதிராக வசைக்கவி பாடியவர்கள் பலர் இருந்தார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், காபிபுன் அஷ்ரஃப் எனப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காபிர், அவர் ஒரு கவிஞன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பட்டு மோசமான வசைக்கவிகளை பாடினார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களும் கூட கவிதைகளை பாடக்கூடிய ஹசான் பின் சாபித் போன்ற நல்ல கவிஞர்களை ஏற்பாடு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு பண்புகளை எடுத்து கூறக்கூடிய பதிலடிகளை அவர்கள் தயாரித்தார்கள். அறிவை அறிவால் வெல்லுவது, ஆதாரத்தை ஆதாரத்தால் முறியடிப்பது என்ற அந்த கருத்து போக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் சூனியக்காரர், பைத்தியக்காரர், அல்லது அவர் ஒரு அதாவது குறி சொல்பவர் என்றெல்லாம் எதிரிகள் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அவ்வாறு முன்வைத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி பதிலடி கொடுக்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான பண்பாடுகளை எடுத்துச் சொல்கின்றான். எதிரிகளுடைய தரப்பில் இருந்த பிழைகள் என்ன என்று மிகவும் கவனமாகவும் நளினமாகவும் ஆதாரபூர்வமாகவும் எடுத்துச் சொல்கின்றான். இதுதான் அணுகுமுறை. அறிவை அறிவால் வெல்லுவது, கருத்தை கருத்தால் வெல்லுவது. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவை என்று நாங்கள் பட்டியலிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நாங்கள் ஆழமாக ஆய்வு செய்து அதற்கு பதிலடியாக நாங்கள் மிகவும் தெளிவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, அவர்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையிலான உறவு எப்படி காணப்பட்டது, அவர்கள் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இரக்கமாக நடந்து கொண்டார்களா, இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருந்தது. எனவே இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அழகாக கவர்ச்சியான முறையில் முன்வைக்க முடியுமா இருந்தால் நாம் ஒரு பெரிய கருத்து புரட்சியை உண்டு பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு எதிராக விமர்சனங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களை சிலர் முன்வைக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதற்கு பதிலடி கருத்தடிப்படையில் கொடுக்காமல் வன்முறையின் அடிப்படையில் பதில் கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், இந்த சமூகம் அறிவு சமூகம் அல்ல, இந்த சமூகம் விமர்சனங்களை விரும்பாது, எங்கேயோ நாங்கள் என்னமோ செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் வேற என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய பக்கத்திலே தவறு இருப்பதனால் தானே இவர்கள் கருத்து ரீதியாக பேசுவதற்கு முன்வராமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு மனப்பதிவு அவர்களுக்கு வந்துவிடும். எனவே என்ன செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அழகான முறையிலே முன்வைப்பதற்கான நூல்கள் சஞ்சிகைகள் கொண்டு வரப்பட வேண்டும். இன்டர்நெட்டிலே மாஷா அல்லாஹ் அழகான வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை செய்வதற்கு குறிப்பாக சிங்கள மொழியிலே, ஆங்கில மொழியிலே முன்வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. இந்த சில தினங்களுக்கு முன்னால் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே ஒரு புத்தக கண்காட்சி நடைபெற்றது. நான் இந்த இடத்திலே மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு கேட்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்வதற்கு அழகான ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. நாம் எத்தனை புத்தகங்களை அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக விற்றோம், அவர்களை பற்றிய டிவிடிக்கள் எந்த அளவு தூரம் விற்பனை செய்யப்பட்டது, குறைந்தது லீஃப்லெட்டுகளையாவது ஃப்ரீயாக நாங்கள் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கலாமே, சிந்தனை சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கிறதல்லவா, நாம் அதனை செய்திருக்கிறோமா? உண்மையில் ஆர்ப்பாட்டங்கள், கண்டன பேரவணிகள் கட்டாயம் தேவை. எமது ஆத்திரத்தை, எமது கவலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு உலகம் இன்று கண்டறிந்திருக்கின்ற அழகான ஒரு ஊடகமாக அது இருக்கிறது. ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால்,
அந்த கண்டன பேரணிகள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக இரண்டு கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றோம். முதலாவது, அது இஸ்லாமிய வரம்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். எவரையும் கொலை செய்ய முடியாது, எவரை அதாவது சம்பந்தப்படாத எவரையும் கொலை செய்யவும் முடியாது, ஆபாசமான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது, பாதைகளை சேதம் விளைவிக்க முடியாது, அதே நேரம் பாதைகளிலே போகின்ற வாகனங்களுக்கு இடையூறாக மக்களுக்கு இடையூறாக ஒரு சின்ன விஷயமும் நடக்கும் அப்படி நடந்திருக்கிறது. மாஷாஅல்லாஹ், அப்படி பலர் செய்திருக்கிறார்கள், அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, கண்டன பேரணிகள் ஆர்ப்பாட்டங்களில் மாத்திரம் நாங்கள் தங்கியிருப்போமாக இருந்தால் பெரிய பிழை வைத்திருக்கிறோம், அதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த நாட்டிலே இன்ஷாஅல்லாஹ் நான் நினைக்கின்றேன், இன்னும் சில வாரங்களில் இந்த நாட்டில் இருக்கின்ற சுமார் 1000 முஸ்லீம் அல்லாதவர்களை அழைத்து ஒரு தேசிய கருத்தரங்குண்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுபோன்று நாங்கள் செய்ய வேண்டும். உண்மையில் என்னுடைய கையில் கூட ஒரு புத்தகம் இருக்கிறது. அதாவது கத்தார் நாட்டைச் சேர்ந்த சில அதாவது பணக்காரர்கள் சேர்ந்து த ப்ரொபட் ஆஃப் இஸ்லாம் முகமது பயோகிராபி அண்ட் பிக்டோரியல் கைட் என்று சொல்லப்படும் சின்ன புத்தகம் மட்டும் அழகான கவர்ச்சியான அமைப்பில் அதை பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற புத்தகங்களை இந்த நாட்டிலே நாங்கள் அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்கள் அதற்கு செலவழியப் போவதில்லை, லட்சக்கணக்கில் தான் செலவழியும் எடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத படித்தவர்களுக்கு ஒரு புத்தக பார்சல் ஒன்றை ஒரு பொதி ஒன்றை நாங்கள் தயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இஸ்லாத்தினுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி, பொருளாதாரம் பற்றி இப்படி ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு பெரிய அளவிலே ஒரு கருத்து ரீதியான மாற்றத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர முடியும். நான் இந்த இடத்திலே மிகவும் பணிவாக சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. குறிப்பாக எமது அரபு மதரசாக்கள் கிதாபு மதரசாக்களுடைய சிலபஸிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் எங்களுக்கு எதிராக செய்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன, அவற்றுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்பது தொடர்பாக தனியான ஒரு பகுதி உள்ளடக்கப்பட வேண்டும். உலமாக்களுக்கு நடாத்தப்படுகின்ற கருத்தரங்குகளிலே கட்டாயம் இதனை பற்றி விளங்கப்படுத்த வேண்டும். குத்துபாக்கள் ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எதனை ஓதுவது, எப்படி ஓதுவது என்ற பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே கட்டாயமாக எமது படித்த பரம்பரை மாத்திரமல்ல எமது உலமாக்களும் கூட இதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அமீர்களின் தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாம் இதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களும் உலக முஸ்லிம் மக்களின் இன்றைய நிலைப்பாடும் என்ற கருத்துடனே பேசிக் கொண்டிருந்தோம். மிகவும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விளையம் இது. முடிந்தவரை கடந்த ஒரு மணித்தேரமாக நாம் இந்த விஷயத்தை பேசினோம். இங்கே கலையகம் வந்து இந்த தகவல்களை வழங்கிய ஜாமியா நவீனியாவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ஃபலீல் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல நேர்கள் எம்மோடு இணைந்து கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விஷயத்தை மிகவும் விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் நேர்கள் அநேகமான நேர்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் ஆகிவிட்ட நேர்களை அதற்காக மன்னித்துக் கொள்ள வேண்டும். தற்போது நாம் இந்த உரையாடலை முடித்துக் கொள்வதற்கு முன் ஒரு சில வார்த்தைகள் உறுதியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். குறிப்பாக உலகத்தின் மீடியாவை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் நியாயமான அளவு கால் பதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மீடியாவை வைத்துத்தான் இன்று உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மீடியா துறையில் எனது பிரவேசம் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். என்ன என்ன முறைகளிலெல்லாம் இஸ்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விளங்கப்படுத்த முடியுமோ அந்த வகையில் அந்த மீடியாக்களை கையாளுங்கள், எமது வாழ்க்கையை முன்மாதிரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்குங்கள் என்ற செய்தியைத்தான் இந்த இடத்திலே சொல்லலாம். அல்லாஹு தஆலா உண்மையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.